கிங்ஸ் இன்டர்நேஷனல் மெடிக்கல் அகாடமி நடத்தும் நீட் 2023 இலவச மாதிரி தேர்வு பதிவு செய்ய வேண்டிய கடைசி நாள் April 27. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் இணைந்து வழங்கும் மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் பார்ட் 2 April 28 முதல் திரையரங்குகளில். ரீட்டா மேரி வன்புணர்வு வழக்கு. 19 வயது இளம் பெண்ணை வேட்டையாடிய செஞ்சி சிறை காவலர்கள். பாலியல் தொழில் செய்பவர்களுக்கு துணை நின்று அப்பாவி பெண் மீது பாலியல் வழக்கு பதிந்த திண்டிவனம் காவல்துறை. உல்லாசத்திற்கு வந்த இளைஞர்களே பாலியல் சித்திரவதைக்கு உள்ளான பெண்ணை காப்பாற்றிய விசித்திர வழக்கு. என்ன நடந்தது ரீட்டா மேரி வன்புணர்வு வழக்கில்? கடந்த 2001 அக்டோபர் மாதம் சென்னை திருவற்றியூரைச் சேர்ந்த ரீட்டா மேரி எனும் அப்பாவி இளம் பெண்ணும் அவரது தாயாரும் குடும்ப வறுமை காரணமாக ரீட்டா மேரியின் சகோதரி வசித்து வந்த ஈரோட்டிற்கு வேலை தேடி போயிருக்காங்க. ஆனால் அப்போது அவர்களுக்கு சரியான வேலை எதுவும் கிடைக்காததால் ஈரோட்டில் உள்ள தன் அக்கா வீட்டில் கொஞ்ச நாட்கள் தங்கியிருந்திருக்காங்க இளம் பெண்ணான ரீட்டா மேரியும் அவங்க அம்மாவும். அப்படி தங்கியிருந்த நேரத்தில் ரீட்டா மேரிக்கும் அவங்க அக்காவிற்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்பட தன் அக்காவோடு கோபித்து கொண்டு அங்கிருந்து தனியாளாக சென்னைக்கு கிளம்பியிருக்காங்க ரீட்டா மேரி. வீட்டை விட்டு வெளியே வந்த ரீட்டா மேரியிடம் சென்னை செல்வதற்கான வழி செலவிற்கு கூட பணம் இல்லாமல் இருந்திருக்கிறது. அதனால் தான் அணிந்திருந்த சில ஆபரணங்களை விற்று அதன் மூலம் கிடைக்கும் பணத்தில் சென்னைக்கு செல்லலாம் என்று முடிவெடுத்த ரீட்டா மேரி ஈரோடு பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள இடங்களில் அதை விற்க முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனால் அந்த பழைய ஆபரணங்களை விற்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை என்பதால் அலைந்து களைத்து சோர்வடைந்து போயிருக்காங்க ரீட்டா மேரி. இந்த நிலையில் ஆபரணங்களை விற்க முடியாமல் களைத்து போய் நின்ற ரீட்டா மேரியிடம் ஈரோடு பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த ஆனந்தன் என்பவர் நைஸாக பேச்சு கொடுத்து ரீட்டா மேரியின் அப்போது நிலைமையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. பிறகு ஆனந்தன் என்னும் அந்த நபர் ரீட்டா மேரியிடம் வா உன்னை பாதுகாப்பான ஒரு இடத்துல கொண்டு போய் விடுறேன் என்று சொல்லி ஏமாற்றி அழைத்து சென்று ஆத்துரை சேர்ந்த கவிதா என்பவரிடம் 1000 ரூபாய்க்கு ரீட்டா மேரியை விற்பனை செஞ்சிருக்கார். தான் 1000 ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறியாத ரீட்டா மேரி சில நாட்கள் ஆத்தூரில் கவிதா என்னும் அந்த பெண் வீட்டில் தங்கியிருந்திருக்காங்க. அப்படி தங்கியிருந்த நாட்களில் ரீட்டா மேரியிடம் ஆசை வார்த்தைகள் கூறிய கவிதா அவரை பாலியல் தொழிலுக்கு சம்மதிக்கும்படி கேட்டிருக்காங்க. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாத ரீட்டா மேரி அதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதனால் அதற்கு மேல் ரீட்டா மேரியை தன்னுடன் வைத்து கொள்ள விரும்பாத கவிதா அவரை திண்டிவனம் அழைத்து சென்று அங்கு சாந்தி ஈஸ்வரி ஆனந்தராஜ் ஆகியோர் அடங்கிய பாலியல் தொழில் செய்யும் கும்பலிடம் 12000 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சிருக்காங்க. அப்போதுதான் தான் எவ்வளவு பெரிய ஆபத்தான வலையில் சிக்கியிருக்கிறோம் என்பதை உணர்ந்த ரீட்டா மேரி அந்த பாலியல் தொழில் செய்யும் கும்பலிடம் இருந்து எப்படி தப்பிப்பது என்று தெரியாமல் மிகுந்த மன உளைச்சலில் இருந்திருக்காங்க. இந்த நிலையில் தங்களிடம் வசமாக சிக்கிக்கொண்ட இளம்பெண் ரீட்டா மேரியை திண்டிவனத்தில் உள்ள ஒரு லாட்ஜில் அடைத்து வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்த முயற்சி செஞ்சிருக்காங்க சாந்தி ஈஸ்வரி என்னும் அந்த பாலியல் கும்பல். அப்படி ஒரு முறை அவர்களிடம் உல்லாசம் அனுபவிக்க வந்த 4 இளைஞர்களிடம் ரீட்டா மேரியை அனுப்பி வச்சிருக்காங்க சாந்தியும் ஈஸ்வரியும். ஆனால் தன்னிடம் உல்லாசம் அனுபவிக்க வந்த அந்த இளைஞர்களிடம் தன் நிலைமையை எடுத்து சொல்லி தன்னை காப்பாற்றும்படி காலில் விழுந்து கெஞ்சி அழுதுருக்காங்க ரீட்டா மேரி. ரீட்டா மேரியின் கதறலில் இருந்த உண்மையை உணர்ந்து கொண்ட அந்த உல்லாசம் அனுபவிக்க வந்த இளைஞர்கள் ரீட்டா மேரியை அங்கிருந்து காப்பாற்றி திண்டிவனம் பேருந்து நிலையத்திற்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. ரீட்டா மேரியை இளைஞர்கள் அழைத்து கொண்டு போன விஷயம் பாலியல் தரகர்களான சாந்திக்கும் ஈஸ்வரிக்கும் தெரிய வர உடனே அவர்கள் கொலைவெறியோடு அந்த இளைஞர்களை விரட்டி பின்தொடர்ந்திருக்காங்க. ரீட்டா மேரியையும் அந்த 4 இளைஞர்களையும் திண்டிவனம் பேருந்து நிலையத்தில் வைத்து மடக்கி பிடித்த சாந்தி ஈஸ்வரி கும்பல் அந்த இளைஞர்களை அங்கேயே வைத்து கடுமையாக தாக்கியதுடன் திண்டிவனம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தங்கள் கட்டுப்பாட்டில் இருந்த பெண்ணை கடத்தி சென்று விட்டதாக அந்த 4 இளைஞர்கள் மீதும் கடத்தல் புகார் கொடுத்திருக்காங்க. பாலியல் தரகர்களான சாந்தி மற்றும் ஈஸ்வரி ஆகியோரின் புகாரை பெற்றுக்கொண்ட திண்டிவனம்
காவல்துறை ரீட்டா மேரியை காப்பாற்றி அழைத்து வந்த அந்த நான்கு இளைஞர்களையும் கடுமையாக அடித்ததுடன் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை ரிமாண்ட் செஞ்சிருக்காங்க. மேலும் ரீட்டா மேரியையும் பொது இடத்தில் நின்று பாலியல் தொழில் செய்ததாக பொய் வழக்கு பதிவு செய்து திண்டிவனம் மேஜிஸ்திரேட் முன்பாக ஆஜர்படுத்தியிருக்காங்க. காவல்துறை வழக்கு பதிவு செய்திருப்பதால் ரீட்டா மேரியை நாளை கோர்ட்டில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் அதுவரை அவர் சிறையில் இருக்க அனுமதித்தும் உத்தரவிடுகிறார் திண்டிவனம் மேஜிஸ்திரேட் கல்பனா. நீதிபதியின் உத்தரவுபடி 2001 அக்டோபர் மாதம் 29 செஞ்சியில் உள்ள கிளை சிறையில் அடைக்கப்படுறாங்க இளம்பெண் ரீட்டா மேரி. ரீட்டா மேரி சிறையில் அடைக்கப்பட்ட அன்று இரவு செஞ்சி கிளை சிறையின் 2 அறையில் அடைக்கப்பட்டிருந்த இளம்பெண் ரீட்டா மேரியை அங்கே பணியில் இருந்த சிறை காவலர்கள் சிலர் வலுக்கட்டாயமாக வெளியே தூக்கி சென்று ஓர் மறைவான இடத்தில் வைத்து வன்புணர்ச்சி செஞ்சிருக்காங்க. அப்படி வன்புணர்ச்சியில் ஈடுபட்ட அந்த சிறை காவலர்கள் அனைவரும் மது அருந்திருந்ததால் குடிவெறியும் காமவெறியும் ஒன்றாக தலைக்கேறி மனித மிருகங்களாகவே மாறியிருக்காங்க. அப்படி அவர்களின் மிருகத்தனமான தாக்குதலால் ரீட்டா மேரி சத்தம் போட்டுவிடக் கூடாது என்பதற்காக அந்த பெண்ணின் வாயில் துணியை சுருட்டி வைத்து சத்தம் எழுப்ப முடியாதபடி செஞ்சிருக்காங்க. இப்படி ஒருவர் மாறி ஒருவராக பல பேர் தங்கள் இச்சையை தீர்த்து கொண்ட பிறகு நைந்து நாறாக கிடந்த இளம்பெண் ரீட்டா மேரியை மீண்டும் உள்ளே தூக்கி வந்த அவர்கள் 2 அறைக்கு பதிலாக 10 அறைக்குள் போட்டுவிட்டு போயிருக்காங்க. அப்போது அருகில் அடைக்கப்பட்டிருந்த சிறை கைதி ஒருவர் நடந்த சம்பவம் அனைத்தையும் நேரடியாக பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்த அந்த கைதி தான் பின்னர் இந்த வழக்கின் முக்கிய சாட்சியாக இருந்திருக்காங்க. சம்பவம் நடந்த மறுநாள் பெண் காவலர் ஒருவர் ரீட்டா மேரியை கோர்ட்டில் ஆஜர்படுத்துவதற்காக அழைத்து செல்ல போயிருக்காங்க. அப்படி போனபோது ரீட்டா மேரி ஆடை முழுவதும் இரத்த வெள்ளத்தில் நனைந்தும் அங்கங்கே கிழிந்தும் அலங்கோலமான நிலையில் இருந்திருக்காங்க. அப்போது ரீட்டா மேரி இருக்கும் நிலையில் அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்த முடியாது என்பதால் அழைக்க வந்த அந்த பெண் காவலர் ரீட்டா மேரியை வெளியில் அழைத்து சென்று அவருக்கு புது உடைகள் வாங்கி கொடுத்ததுடன் ரீட்டா மேரியின் இரத்தம் படிந்த பழைய உடைகளை தூக்கி வீசியிருக்காங்க. அந்த பெண் காவலர் தூக்கி எறிந்தது பழைய உடைதான் என்றாலும் முதல் நாள் இரவு நடந்த அந்த கொடிய வன்புணர்வு சம்பவத்தின் முக்கிய ஆதாரம் அந்த உடைதான் என்பது எப்படி பெண் காவலருக்கு தெரியாமல் போனது என்பது தெரியவில்லை. அந்த பெண் காவலர் எதேச்சையாகத்தான் அப்படி செய்தாரா அல்லது தன் சக காவலர்கள் செய்த அட்டுழியத்தை மறைக்க முயற்சி செய்தாரா என்பதை அந்த பெண் காவலரின் மனசாட்சித்தான் நமக்கு விளக்க வேண்டும். பிறகு கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்ட ரீட்டா மேரியை நேரில் பார்த்த நீதிபதி கல்பனா மிகவும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. முதல் நாள் பார்த்ததை விட தற்போது ரீட்டா மேரியின் உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பதை உணர்ந்த நீதிபதி கல்பனா அவரை மருத்துவ பரிசோதனை செய்ய பரிந்துரை செய்கிறாங்க. திண்டிவனம் நீதிமன்ற உத்தரவுபடி முதலில் திண்டிவனம் அரசு மருத்துவமனையிலும் பிறகு விழுப்புரம் மாவட்ட அரசு மருத்துவமனையிலும் ரீட்டா மேரியின் உடல்நிலை பரிசோதிக்கப்பட்டிருக்கிறது. நடந்த அந்த பரிசோதனையில் அவரை பரிசோதித்த 2 பெண் மருத்துவர்களும் அவர் முழு உடல்நலத்துடன் இருப்பதாகவும் அவருக்கு எந்தவித பாலியல் துன்புறுத்தலும் நடக்கவில்லை என்று சான்றளிச்சிருக்காங்க. ஆனால் அந்த மருத்துவ அறிக்கைகளின் மீது நம்பிக்கை ஏற்படாததால் திண்டிவனம் நீதிமன்ற நீதிபதி கல்பனா ரீட்டா மேரியை சென்னையில் உள்ள கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்காங்க. அந்த உத்தரவின் அடிப்படையில் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரீட்டா மேரி மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த பரிசோதனையில் ரீட்டா மேரி பல பேரால் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க என்பதும் அதற்கான ஆதாரங்களாக அவரின் உடலின் அந்தரங்க பகுதிகளில் கடுமையான காயங்கள் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையின் பரிசோதனைக்கு பிறகு ரீட்டா மேரி என்ற அந்த இளம்பெண் சிறை காவலர்களாலேயே சிறைக்குள்ளேயே மிக கொடுமையான முறையில் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்த தமிழகத்தின் பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் செஞ்சி சிறை காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழகத்தின் பல இடங்களில் கண்டன கூட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தினாங்க. அதனைத் தொடர்ந்து செஞ்சி கிளைச்சிறை காவலர்கள் லாசர், ஜெயபால், அன்பழகன்,
ராமசாமி, சேகர், முருகேசன் ஆகியோர் மீது திண்டிவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செஞ்சாங்க. மேலும் ரீட்டா மேரியை விபச்சாரத்தில் தள்ளிய கவிதா, ஈஸ்வரி, சாந்தி, ஆனந்தன், ஆனந்தராஜ் ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து ரீட்டா மேரியின் தாய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் இச்சம்பவம் பற்றி அப்போது ஐஜியாக இருந்த திலகவதி விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய இடைக்கால உத்தரவு ஒன்றை பிறப்பித்தது. அந்த உத்தரவின்படி ஐஜி திலகவதி அவர்கள் விரைவான விசாரணை மேற்கொண்டு ரீட்டா மேரி மீது பாலியல் கொடுமை நடந்ததை உறுதி செய்து ஒரே வாரத்தில் உயர்நீதிமன்றத்தில் தனது அறிக்கையை தாக்கல் செஞ்சாங்க. அதன் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் ரீட்டா மேரி வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டது. சிபிசிஐடி போலீசார் தங்களின் விரிவான விசாரணைக்கு பின்னர் தங்கள் அறிக்கையை திண்டிவனம் விரைவு நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சாங்க. 2006 ஜூன் மாதம் திண்டிவனம் விரைவு நீதிமன்ற நீதிபதி தயாளன் ரீட்டா மேரி வழக்கில் ஓர் அதிரடியான தீர்ப்பை வழங்கினார். அந்த தீர்ப்பில் சிறை காவலர்கள் 6 பேரில் லாசர், ஜெயபால், அன்பழகன், ராமசாமி ஆகிய 4 பேரும் குற்றவாளிகள் என்றும் அவர்களுக்கு 10 கடுங்காவல் தண்டனையும் தலா ரூபாய் 1000 அபராதமும் விதிக்கப்பட்டது. மற்ற 2 சிறை காவலர்களான சேகர், முருகேசன் ஆகியோர் தகுந்த ஆதாரங்கள் இல்லாததால் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டாங்க. பாலியல் தொழில் கும்பலைச் சேர்ந்த 5 பேரில் சாந்தி, ஈஸ்வரி இருவரும் ரீட்டா மேரியை கடும் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியது உறுதிப்படுத்தப்பட்டது. அவர்கள் இருவருக்கும் தலா 7 கடுங்காவல் தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். மேலும் அவர்களுக்கு துணை புரிந்த ஆனந்தராஜ், ஆனந்தன், கவிதா மூவருக்கும் தலா 3 தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்ட போது அவர்கள் 3 பேரும் ஏற்கனவே சிறையில் 4 கழித்திருந்ததால் அவர்கள் மூவரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட்டாங்க. அதன் பிறகு 10 கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்ட 4 சிறை காவலர்களும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சாங்க. அந்த மேல்முறையீட்டு மனுவில் நாங்கள் எந்த தவறும் செய்யாத அப்பாவிகள், எனவே எங்களை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருந்தாங்க. அந்த மனு மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுதந்திரம் முன்னிலையில் நடந்து வந்தது. அரசு தரப்பில் ஆஜராகி வாதாடிய வழக்கறிஞர் சரவணன் ரீட்டா மேரியை 4 சிறை காவலர்களும் பாலியல் வன்கொடுமை செய்ததற்கான ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றும் அதற்கு ரீட்டா மேரி அடைக்கப்பட்டிருந்த பக்கத்து அறை கைதி சாட்சியாக உள்ளார் என்றும் ரீட்டா மேரியிடம் தவறாக நடந்து கொண்டவர்கள் பற்றி அவர் தெளிவாக கூறியுள்ளார். எனவே 4 சிறை காவலர்களுக்கும் திண்டிவனம் விரைவு நீதிமன்றம் அளித்த 10 சிறை தண்டனை சரியானதுதான், எனவே அதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ரீட்டா மேரி வன்புணர்வு வழக்கின் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 2010 அக்டோபர் மாதம் தனது இறுதி தீர்ப்பை வெளியிட்டது. அந்த தீர்ப்பில் 10 கடுகாவல் தண்டனை விதிக்கப்பட்ட 4 சிறை காவலர்களில் லாசர் என்பவர் மீது மட்டும் குற்றம் சரியாக நிரூபிக்கப்படவில்லை, எனவே அவரை விடுவிப்பதாகவும் சிறை காவலர்கள் ஜெயபால், அன்பழகன், ராமசாமி ஆகிய மூவருக்கும் 10 கடுங்காவல் தண்டனையை உறுதி செய்தும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுதந்திரம் தீர்ப்பளித்திருந்தார். இப்படி நடந்த இந்த வழக்கின் விசித்திரம் என்னவென்றால், பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணான ரீட்டா மேரி தன்னை பணம் கொடுத்து அனுபவிக்க வந்தவர்களால் காப்பாற்றப்பட்டு காப்பாற்றப்பட வேண்டியவர்களால் சீரழிக்கப்பட்டிருக்காங்க என்பதுதான். இந்த வழக்கின் தீர்ப்பிற்கு பிறகு ஆரம்பத்தில் திண்டிவனம் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட ரீட்டா மேரியை காப்பாற்றிய அந்த 4 இளைஞர்களுக்கும் அன்றைய தமிழக அரசு பரிசு கொடுத்து பாராட்டி மகிழ்ந்தது. தமிழக காவல்துறை எந்த அளவிற்கு மனசாட்சியுடன் செயல்பட்டிருக்கிறது என்பதற்கும் செயல்படும் என்பதற்கும் ரீட்டா மேரி வழக்கு ஓர் மறக்க முடியாத சாட்சியமாக இருந்து வருகிறது. கிங்ஸ் இன்டர்நேஷனல் மெடிக்கல் அகாடமி நடத்தும் நீட் 2023 இலவச மாதிரி தேர்வு பதிவு செய்ய வேண்டிய கடைசி நாள் April 27. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி
ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.